நண்பர்கள் தோழிகள் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைத்த ஒரு அழகான அன்பு, ஒரு காதல், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத அன்கண்டிஷனல் லவ் பற்றி பேசிட்டு இருக்காங்க. ரோஷினி வந்திருக்காங்க நம்ம கூட பேச. ரோஷினி, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் மேல் ஒரு அன்பு வைத்த நபர்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க? என் லைஃப்ல அன்கண்டிஷனல் லவ்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் வர பேர் பிரவீன். பிரவீன் அவன் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட், மை லவர். ஓகே. நாங்க ஆக்சுவலா வந்து எஸ்பில தான் பேசணும், சோ வி பிகம் டூ க்ளோஸ். அப்புறம் வந்து நாங்க லவ் பண்ணோம். அப்புறம் வந்து நான் ப்ரப்போஸ் பண்ண 1 வீக்ல அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஓகே. அப்புறம் நான் அவனுக்கு கால் பண்ண, காண்டாக்ட் பண்ண எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் அவனே காண்டாக்ட் பண்ணி எனக்கு சொன்னான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியல. இது இன்னி வரைக்கும் அவன் பேசல. நான் அவன்கிட்ட பேசி 8 மந்த்ஸ் ஆகுது. பேசலையா இல்ல அவர் எங்க இருக்காருன்னு தெரியலையா? அவர் எங்க இருக்கானு எல்லாம் தெரியும், அவன் ஊர்ல தான் இருக்கான். பட் நான் பேசி 8 மந்த்ஸ் ஆகுது. நீங்க திரும்ப பேசுறதுக்கு ட்ரை பண்ணீங்களா? நான் வந்து டெய்லி அவனை பத்தி நினைக்காத 1 செகண்டும் இல்ல, டெய்லி அவனுக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன். பட் வந்து அவன்கிட்ட நான் பேசவே, இது வரைக்கும் நான் கால் பண்ணி பேசல, அவன் பேசல. அதாவது நீங்க கால் பண்றீங்க, அவர் பிக் பண்ணல? ஆமா. என்ன காரணம் எதுவும் தெரியல? எனக்கு எதுவுமே தெரியல லவ் குரு. நான் என்னோட பெஸ்ட்டை நான் ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டேன். நீங்க கேட்டதுக்கு அவர் கிட்ட ஏதாவது பதில் வந்ததா? ஏன் என்ன அவாய்ட் பண்றேன்னு சொல்லி கண்டிப்பா நீங்க கேட்டிருப்பீங்கல்ல? என்னன்னு எனக்கு புரியல.